பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சத்திய வசனத்தின் 15வது வெளியீடாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எமது நிலைய கலையகத்திலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடிய சில பாடல்களின் தொகுப்பாக ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற இந்த பாடல் ஒளிநாடாவை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்று ரோம போர் வீரர்களின் தலைவனாய் இருந்த 100க்கு அதிபதி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று விசுவாசத்தோடு கூறியது போல நாமும் விசுவாசத்தில் பெருகவும் ஆண்டவருக்குள் ஆறுதல் அடையவும் இதில் உள்ள பாடல்களும் தேவ செய்தியும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்க பில்லிசுனி இருக்குதுன்றதை அருமையா சொல்லி தரத்துக்குன்னு அவர் இருக்கிறார்.
ஆனா சரியான முறைப்பிரகாரம் ஒரு சரீரத்திலையோ ஒரு வீட்டுக்குள்ளயோ ஒரு பின்னசனிய கட்டி இருக்குதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிச்சார்னா சொல்ல வேண்டாமே. அந்த ஊழியக்காரன் ஜெபத்தை நீக்கலாமே. காண்பிக்கிறது ஒரு தெய்வம், நீக்கிறது ஒரு தெய்வமா? இல்லையே. காண்பிக்கிற தெய்வம், அந்த தெய்வம் உண்மையாவே காண்பிக்கிறது உண்மையானா அதே தெய்வம் அந்த பின்னசனிய கட்டை நீக்க முடியுமே, நீக்க முடியும் ஊழியக்காரன் ஜெபிக்க முடியுமே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போய் உங்க வீட்டுல நினைக்கிறது கிடையாது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் நம்முடைய தெய்வமாய், நம்முடைய குல தெய்வமாய் கொண்டிருக்கும் போது இந்த அசுதாதிய பத்தியும் பில்லுசூனிய கட்டுகளை பத்தியும் ஏன் நீ பயப்படு? ஒருவேளை அந்த பில்லுசூனிய கட்டு உன் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோ, உன்னுடைய ஜெப வாழ்க்கை சரியானபடி இருக்குமானா நீ அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. இந்தியா தேசத்துல கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மாவட்டம் இருக்குது, மாநிலம் ஒன்று இருக்குது, ப்ராவின்ஸ். கேரளா தேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். மலையாள மாந்திரீகம்னாக்கா பயங்கர மாந்திரிகம், மந்திரத்துல ரொம்ப திறமை பெற்றவங்க மலையாள மந்திரிகள். அதுக்காக நான் கேரளா தேசத்துல ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பெரிய மந்திரவாதிங்க இருக்கிற இடத்துல இவர் நுழையிறாரு, அவங்களெல்லாம் கண்டிச்சு பேசுறாரு, அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை என்னென்ன மாதிரிலாம் தொந்தரவு படுத்துவாங்க என்று சொல்லி நிறைய பேர் ஜெயிப்பாங்க. சில ஊழியக்காரர் என்ன வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, வேணாம் மந்திரவாதிகளை பத்தி பேசாதீங்க, மந்திரத்தை பத்தி பேசாதீங்க, அதுவே உங்களுக்கு ஆபத்தா வரும். அதை சொல்லனாக்கா அப்புறம் நான் என்ன சூசைட் சொல்ல முடியும்? அவருடைய தைரியம் நான் சொல்ல, அநேக பேர் எனக்கு விரோதமா மந்திரங்களை வைத்தாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எவைகளும் என்னை ஒன்றுமே இதுவரை செய்ததில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருமுறை கொட்டாரக்கரா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் ஊழியத்துக்கு இறங்குனேன். ராத்திரில தான் வந்து சேர்ந்தேன். போதகர் என்னை கூப்பிட்டு தங்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் தங்க வைத்து விட்டு ஜபம் பண்ணி, சரி நாளைக்கு காலையில பார்க்கலாம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப பிந்தி ட்ரெயின் லேட்டா வந்தது அப்படின்னு சொல்லி தங்க வச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் போன உடனே நானே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நானே தாழ்வா போட்டேன். ஏன்னா குழு ரொம்ப அதிகமா இருந்ததுனால எல்லாத்தையும் தாழ்வா போட்டு படுக்கலாம். என்ன படுக்கைக்கு போகும்போது அந்த படுக்கையை அவர் போட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தேன்னாக்கா, சாதாரணமா தலை கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்கணும் எப்பவுமே படுக்கைக்கு ஒரு முறையே இருக்குது. அதனாலதான் வீட்டை கழுவும் போது அந்த கழுவுற தண்ணி ஓடத்துக்குன்னு சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் இறக்கமா வச்சிருப்பாங்க. அந்த இறக்கத்தின் பக்கமா தான் தலை மேல இருக்கணும், கீழ்ப்பக்கம் கால் இருக்கணும். அது ஒரு முறை. ஏன் அப்படின்னாக்கா அந்த வயிற்றில் இருக்கிற ஆகாரங்கள் மேல் நோக்கி போகாமல் இருக்க சமநிலையில படுப்பது நல்லதில்லை, தலையை கொஞ்சம் உயர்த்தி. அதனாலதான் எல்லாம் தலைகாணி வச்சு படிக்கிறது, தலையில வச்சு படிக்கிறது. அதனாலதான் இவங்க வச்சு கொஞ்சம் மாறி வச்சிருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், தலைகாணி தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் பெட்ஷீட்டை நானே உதறி அந்த பெட்ஷீட் அது மேல போட்டு அப்புறம் நான் அதில் படுத்துக்கொண்டேன். சார், விடிகால நேரத்தில் 3:30 நான் ஒரு ஜபத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கம். அந்த சமயத்தில் நான் கட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க மாட்டேன். கட்டில் விட்டு கீழே இறங்கி முழங்கால் படிட்டு தலைக்காணி எடுத்து என் கைக்கு இப்படி ஒரு முட்டு கொடுத்து இப்படி ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். அதே மாதிரி கீழே முழங்கால் படிட்டேன், தலைக்காணி அந்த இது எடுத்தேன் வச்சேன், இப்படி முட்டு கொடுத்து தலைக்காணி எடுத்த இடத்துல பார்த்தா அங்க ஒரு செம்பு தகுடு ஒண்ணு அங்க இருக்கு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. கதவை ஜன்னலை சாத்தினது நான் தான், நான் படுத்ததுக்கு அப்புறம் யாரும் உள்ள வரல, இந்தாண்டு இருக்கிற தலைக்காணியை இந்த பக்கம் மாத்தினது நான் தான், மேல இருக்கிற பெட்ஷீட்டை உதறினது நான் தான். அப்பதான் இந்த கதவை நான் பார்க்கலையே, இப்ப எப்படி அந்த தகுதி வந்துச்சு? அதை என்னெல்லாம் வரைஞ்சி எழுதலாம் வச்சிருக்குது. உடனே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சாதாரண என்னுடைய முறை என்னன்னா, கொஞ்ச நேரம் நான் ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் நினைப்பேன். எதுக்காக வந்திருக்கிறேன் ஜெபத்துக்காக, யாரும் ஜெபிக்கிறேன் இயேசு சாமியோட, இப்படி எல்லாம் நான் என்னுடைய சூழ்நிலையை நல்லா யோசனை பண்ணிட்டு உடனே அடுத்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன். துதிக்க 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 தேவ பிரசனம் அப்படியே இறங்கி வருது. பிறகுதான் என்னுடைய ஜெப வேண்டுகோளெல்லாம் நான் சேர்த்து தான் அதனுடைய முறை. ஆனா அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், காத்து இருக்கல, மௌனமா இருக்கல, தோத்திரம் பண்ணல, விண்ணப்பம் பண்ணல, எடுத்த உடனே ஆண்டவரே இது என்னன்னு கேட்டேன். சாதாரணமா அவர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அதுக்கப்புறம் பதில் சொல்லுகிற கர்த்தர்
அவரும் அன்னைக்கு தகுந்த பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? மைண்ட் யுவர் பிசினஸ், அது உன் வேலை நீ பார்த்துட்டு போவா. இந்த ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லி வச்சிட்டார். என்ன அந்த ஏன் கருத்து வந்து அந்த வார்த்தையை அப்படி சொன்னாரு, இது என்ன ஆண்டவனேன்னு கேட்டேன். அவ்வளவுதான் ஆண்டவன். இது என்ன உண்மையில எனக்கு பைபிள்ல எனக்கு குழப்பம், இது எப்படி அங்க வந்தது? அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே பதில், உனக்கு என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை நடத்துகிற கர்த்தர்னா அவங்க யாரு வச்சிருந்தாங்கன்னா என்ன வச்சிருந்தா உனக்கு என்ன, ஏன் அதை பத்தி யோசிக்கிறேன், அதுதான் அர்த்தம், அதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் கேட்க துணியவே இல்லை. அதுக்கப்புறம் தலைவனி அதுவேலே தான் வச்சுட்டேன், நாலு நாளும் அதுவேலே தான் தலை வச்சு படுத்தேன். ராத்துல ஏதாவது ஒண்ணு நானும் எதிர்பார்த்தேன், ஒண்ணும் இல்லை, நல்லா தான் படுத்து தூங்கினேன். கடைசி நாள் கூட்டம் முடிஞ்சு போகும்போது அந்த தகரத்தை எடுத்து நானே யாருக்கும் தெரியாம பின்னாடி குழியில தூக்கி போட்டேன். ஏன்னா நான் போயிட்டேனாக்கா பெட்டை சரி பண்ண வராங்க, டாக்டர் தான் தகரத்தை வச்சு போயிட்டாருன்னு சொல்லி அவன் ஏதாவது தப்பு கணக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை தூக்கி எழுந்துட்டு போனேன் தவிர வேற நோக்கம் இல்லை. ஏன் இதை நான் சொல்லணுமா? கர்த்தர் சொல்றாரு அது எப்படி இருந்தா உரைக்கிறேன். யாராவது ஒரு ஜெபிக்க வந்தாங்கன்னா கூட சொல்லுவேன், சகோதரி உங்க வீட்டுல ஒரு குள்ளு சொல்லி இருக்கிற மாதிரி கர்த்தரன் நீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்லாதீங்க, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம். நீங்க ஜெபிக்கிற ஜபத்துடைய வல்லவினால அது ஒன்றுக்குதான் செய்யுங்க, சும்மா சொல்லி பயமில்லாத இருக்கிற எனக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு போறாதீங்க. இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லி சரியான விசுவாசியா இருந்தாதான் அந்த பதில உங்களுக்கு சொல்ல முடியும். நீ கர்த்தப்பட சரியா இருக்கணும். சில கிறிஸ்தவ என்ன செய்யறாங்க, அந்த யாரோ பிலிசுனிய கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை மாத்திரத்துக்கு மந்திரவாதிகளை தேடி போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? மந்திரவாதிகளை தேடி போகிற கிறிஸ்தவங்க வேணும். நம்ம தேவையை சக்தி நான் குறைஞ்ச போயிடுச்சு, நம்ம தேவையை நான் செத்த போயிட்டாரு, எதுக்கு நீ மந்திரவாதியை தேடி போற, எதுக்கு மற்றவனை தேடி போற? உன் பக்கத்திலேயே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவனாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கின்ற கர்த்தாவாய் உன் பக்கத்தில் இருக்கும்போது ஏன் மற்றவனை நாடி போற? ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தெய்வம் அவர் இன்னார் என்பதை புரிஞ்சுக்கோ, அவருடைய சக்தியை நீ புரிஞ்சுக்கோ. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும், தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே,
உங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.